Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மிருது டிசைனர் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி யூடியூப்பில் இருந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அதுவும் குறஞ்ச செலவில்லை அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூடியூப்பில் பல லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் உங்களுக்காக ஒரு த்ரீ கண்டென்ட் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக பல லட்சம் சம்பாதிப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க அந்த த்ரீ கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸ் இந்த ஹேர் கேர் டிப்ஸ் வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் பார்ப்பாங்க இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சிலருக்கு வந்து ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்குது சில பேருக்கு இயர்லி ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்குது சிலருக்கு முடி வெடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லி வீடியோஸ் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த சேனல் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு அதிக அளவில் அதிலிருந்து வருமானம் கிடைக்கிறது கேரண்டி ஹேர் கேர் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் ஏஜ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஏஜ் வரைக்கும் அதிக அளவில் பார்ப்பாங்க அதுக்கு மேலே ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ்க்கு மேலே பார்ப்பாங்க ஆனால் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் வாங்கணும் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிற ஐட்டம்ஸ் வாங்கணும் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹேர் பேக்கில் நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஐட்டம்ஸ் வாங்கணும் ப்ளஸ் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும் இவ்வளோ தான் உங்களுக்கு செலவு குறைஞ்ச செலவில் அதிக லாபம் கண்டிப்பாக பார்க்கலாம் செகண்ட் வந்துட்டு கேமிங் சேனல் இப்போல்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் லைவில் கேம் விளாடி அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லைவ் முடிஞ்ச உடனே அந்த லைவும் ஒரு நார்மல் வீடியோவாக கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிற வீடியோவையும் பல பேர் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி கேமிங் சேனல் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்கும் கேமை மட்டும் இல்லாமல் கேமில் வர கேரக்டர்ஸையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதோ இல்லை கேமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை அன்பாக்ஸிங் பண்ணுறது அதை ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கெலாம் வீடியோ போட்டால் கூட பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும் அதுக்கும் கேரண்டி இந்த கேமிங் சேனல் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அதே மாதிரி அதில் நீங்கள் லைவாக விளாடுறீங்க மணிக்கணக்காக விளாடுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டேட்டா ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இதுக்கான செலவு இந்த சேனலுக்கு அதிக அளவில் ஹேட்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கேமிங் வந்து யாருக்கு பிடிக்குதோ அவங்க தான் வந்து மோஸ்ட்லி இந்த சேனலை பார்ப்பாங்க அதனால் ரொம்ப ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதோ ரொம்ப திட்டி திட்டி கமெண்ட்ஸ் போடுறது அந்த மாதிரியெல்லாம் இந்த சேனலுக்கு இருக்காது அதே மாதிரி தான் அந்த ஹேர் கேர் டிப்ஸுக்கும் வந்து ஹேட்டர்ஸ் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க தேர்டாக நான் சொல்ல போகிற கண்டென்ட் வந்து விலாக்ஸ் முன்னெல்லாம் விலாக் அப்படின்னாலே ஒரு ஊரை பற்றி சொல்கிறது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்கிறது அந்த மாதிரி தான் இருந்துட்டுச்சு இப்போ சில புண்ணியவான்களால் அந்த விலாகுங்கிற கண்டென்ட்டுக்கே அர்த்தம் மாறி போச்சு வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சிலி சிலி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வளாகை எடுத்து போட்டு அதை மூலியமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அது போல் வளாக்ஸ் போட்டு நிறைய சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வளாக்ஸ் சேனல் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அதில் கமெண்ட்ஸையும் படித்து பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்கள பாராட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டே நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதில் வந்து ஹேட்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க உங்களுடைய வ்ளாகை ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அதை பிடிச்சி பார்க்குறவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுனா பிடிக்காம பார்க்குற ஹேட்டர்ஸ் தான் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க என்ன இதுங்க இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்குங்களே இதுக்கெல்லாம் போய் இது பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்போடு அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க இந்த விலாகர்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வர கமெண்ட்டை ஹைட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது அதனால் நீங்கள் இந்த விலாகர்ஸினுடைய கமெண்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அதனால் இதை பற்றி இந்த மாதிரி போடலாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராதிங்க இல்லை பரவாயில்ல நான் இந்த மாதிரி பிளாக்ஸ் சேனலே போடுறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஏதாவது ஒரு வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக வளாக்ஸ் சேனல் போடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பல லட்சங்கள் வந்து குவியும் வீட்டில் நடக்கிற விஷயங்களை வளாக்ஸாக போடுறதுக்கு பெருசாக செலவு எதுவுமே ஆகாது நீங்கள் பல் தேய்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு பேஸ்ட் ப்ரெஷ்ஷு இந்த செலவு கூட கிடையாது நீங்கள் அப்படியே விளாக் போடலாம் நல்லா மூவ் ஆகும் அதே மாதிரி இதுக்கு லாக்டவுன் லீவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நிறைய வளாக்ஸை பார்த்துருப்பீங்க எந்த ஒரு வளாகர்ஸும் வந்து லாக்டவுனில் அவங்க சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறதா யாருமே போட்டதில்லை அதை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கனாக்கா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வ்ளாக் சேனல் எல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவமாக வரும் ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இந்த மாதிரி விளாக் போடுறவங்கள பார்த்தீங்கன்னா குறையாமல் பல லட்சங்கள் சம்பாதிச்சிரு தான் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது தான் புரிஞ்சது நம்மளை விட அவங்க தான் ரொம்ப புத்திசாலி ஸோ உங்களுக்கும் வளாக் சேனல் ஆரம்பிக்க விருப்பம் இருந்தால் நீங்களும் தாராளமாக ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நிறைய இயர்னிங்ஸ் வரும் இவ்வளோ சொல்கிற ஏ ஏன் இதை நீ செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது எனக்கு பர்ஸ்னலாக விலாக்ஸ் போடுறதுக்கு விருப்பம் கிடையாது நான் என்னுடைய ஃபேமிலியை வந்து யூடியூபுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் வளாகில் கொண்டு வரல அவங்க அவங்க கண்டென்ட்டை போடுவாங்க மற்றபடி எங்களுக்கு வளாக்ஸ் போடுறதில் சுத்தமாக விருப்பம் இல்லை சில ஹாப்பியான மூமெண்ட்ஸை நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப சில்லியான மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுலாம் விருப்பம் கிடையாது எங்களுக்கு அதனால் நான் வளாக்ஸ் போடலை எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் ஆன்லைன் கேம் விளையாடுற பழக்கமும் இல்லை அதனால் நான் கேமிங் சேனலும் போடலை அதே மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதிக எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கிறதுனால நான் அதை பற்றி போடலை நீங்கள் ஹேர் கேர் டிப்ஸ் போடும்போது அது கூட விலாகும் சேர்த்தும் போடலாம் ரெண்டு கண்டென்ட்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரியும் போடலாம் கேமிங் சேனல் ப்ளஸ் விலாகு போடலாம் அப்புறம் கேமிங் ப்ளஸ் ஹேர் கேர் டிப்ஸ் போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெண்டு கண்டெண்ட்டை கம்பைன் பண்ணி போடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கண்டென்ட் மட்டும் போதும் நீங்கள் லட்சாதிபதி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்